எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு இது ஒரு பெரிய ஏற்கனவே ஒரு மேடை, அது மேல ஒரு மேடையா என்னன்னு ஒண்ணுமே புரியல. பத்தாவது நல்ல வேலை மே பேச கூப்பிட்டாங்க. ஒத்தையே உட்காந்துருக்கிறதுக்கு பூஜை மாதிரி இருக்கு. அம்பது பேர் நம்மளே பாக்குறாங்க. ஒரு நாலஞ்சு பேர் இருந்தா அப்படி பாப்பாங்க, சரி நம்மளும் கேஷுவலா இருக்கலாம். அந்த லாஸ்ட்ல ஒரு பையன் எந்திரிச்சு மேல நின்று கையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். அவனை உட்கார வைக்கிறதுக்குள்ள அது பெரிய பாடாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்தக கண்காட்சிக்கு இவ்வளவு பேர் போற இடத்துலாம் பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்குது. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஒரு என்ட்ரி முதல்ல உள்ள வந்துடுறாங்க. அது ஃபேமிலி ஃபேமிலியா வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த செல்போன்ல படம் எடுக்கிறவங்களாம் இறங்குங்க. அதான் பெரிய கேமராவே இருக்க. அண்ணே நீங்க தானே, உங்க முகத்தை நான் பார்க்க வேணாமா? நான் எப்படி பேசலா? நான் உங்களை தானே பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் நீங்க எல்லாரும் செல்போனை தூக்கி வச்சிருந்தா. வீடென்னும் பெரு உலகம், இதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. அல்லது நான் கேட்டு வாங்கி போட்ட தலைப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, யாரெல்லாம் இங்க ஃபேமிலிஸ், ஐ மீன் சிங்கிள் இல்லாம கல்யாணம், என்ன பின்னால வயசானவங்களா இருக்கீங்க, கல்யாணம் ஆகல என்ன? அடையாண்டா பல வருஷம் நாளாச்சு, இப்ப எங்கடா அதை கேட்டுட்டு கேட்கற மாதிரி கேட்கிறாங்க. வீடென்னும் பெரு உலகம் அப்படிங்கிற இந்த தலைப்பு கீழே முதல்ல முக்கியமாக நான் பேசுறப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சராசரி இந்தியன் தன்னுடைய வாழ்நாளின் 40% ஆயுளையே, 40% சம்பாத்தியத்தை இல்ல, ஆயுளையே ஒரு வீட்டை உருவாக்குவதற்காக அவன் செலவிடுறான் அப்படிங்கிறான். நம்ம வந்து ஒரு 100 வருஷம் வாழ்றதா வச்சுக்கிட்டோம்னா, அது ஒரு 40 வருஷம் வீடு கட்டுறதுக்காக மனுஷன் வாழ்றான். ஆனா அவனை கஷ்டப்பட்டு வாழ்வின் பெருங்கனவு நமக்கு என்னவா இருக்கும், ஒரு சொந்த வீடுங்க அப்படிதான். டிவி விளம்பரம்லாம் கூட அப்படிதான் போறான், ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் அப்படின்லாம் விளம்பரம்லாம் போடுறாங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் பண்றான். மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கறான். முன்னால கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டினாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். இப்பெல்லாம் வீடு இருந்தா தான் பொண்ணே கொடுக்குறாங்க. வீடெல்லாம் இல்லைன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த லெவலுக்கு போயாச்சு. ஸோ ஒரு சராசரி இந்தியன் தன்னுடைய வாழ்நாளுடைய 40% ஆயுளை ஒரு வீட்டை கட்டுவதற்காகவே செலவு பண்றான், ஒரு வீட்டை வாங்குறதுக்காகவே செலவு பண்றான் அப்படின்னு என்னுடைய நிகழ்ச்சியில பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருத்தர் சொன்னார். அப்ப இன்னமும் கூட இப்ப கூடியிருக்கான், அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, 40% வாழ்க்கையை ஒரு வீட்டிற்காக சிரமப்படக்கூடிய ஒரு மனிதன் அந்த வீட்டுக்குள்ளேயே மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு தெரியுது. இவ்வளவு கஷ்டப்படுத்த வீடு வாங்குறதோ, அல்லது ஒரு வீட்டுக்குள்ள போறதோ, ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறதோ, அதனுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஏன் வீடு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கு. ஆபீஸ்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மனுஷங்க, அதுக்கப்புறம் அவர் 5 or 6 மணிக்கு ஆபீஸை விட்டாலும் கூட வந்து முனக்கடையில நின்று 3 மணி நேரம்லாம் பேச்சுவார்த்தை, இட்லி வடை போட்டாலாம் தின்னுட்டு அவ்வளவு நேரம் பேசிட்டு 9 மணிக்கு மேல மொல்லமா வீட்டுக்கு போகணும்னு தோன்றதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஆக்சுவலா பார்த்தா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஆபீஸ்ல நிறைய வேலைன்னு சொல்ற அளவுக்கு இப்ப வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப காலமாக இந்த பொய்ய எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆபீஸ்ல ரொம்ப வேலை, கடையை சாத்த நேரமாயிடுச்சு, கடையெல்லாம் 7 மணிக்கே முடியாச்சு. 7 மணிக்கு அப்புறம் தெருமுனையில தேரடியில எல்லாம் நின்று நின்று பேசி 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 வீட்டுக்கு போறத ஒருத்தர் ஒத்தி போட்டுட்டே இருக்கானே. ஏன் அவன் ஆசை ஆசையா வாங்கின வீடு, அவன் ஆசை ஆசையா வாழணும் நினைக்கிற வீடு ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. வெளியில மகிழ்ச்சியா இருக்குது எப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு, வெளியில மகிழ்ச்சியா இருக்கு. கடைக்கண்ணிக்கு போனோம், இல்லை ஒரு புத்தக கண்காட்சிக்கே வந்தோம், தேட்டருக்கு போனோம், மாலுக்கு போனோம், நகை கடைக்கு போனோம், பட்டு போனோம், வாங்க போனோம், இல்லை பார்க்க போனோம், ஏதோ ஒன்று. இப்போ நீங்களாம் உங்கள் உள்ளூர் ஆளுங்க அடிக்கடி போவீங்க வாங்குவீங்க, நாங்களாம் வெளியூர் ஆளுங்களாம் வந்து பார்த்துட்டு ஊர்லேயே போய் திரும்ப வாங்கிக்கிறது. அப்போ 4 இடத்துக்கு போனால் வந்தால் சந்தோஷமா இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியா இல்லை. ஏன் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிறப்ப, வீட்டுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா வெளியில் நீங்கள் போகிறப்ப மகிழ்ச்சி மற்ற விதமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. வெளியில் போகிறப்ப மகிழ்ச்சி மற்ற விதமிருந்து கிடைக்கிறது. ஒரு மாலுக்கு போறீங்களா, நாலு நல்லதெல்லாம் பாக்குறீங்க போறீங்க, சந்தோஷமா இருக்கு, அடுத்தவங்க தராங்க மகிழ்ச்சியா. சினிமாக்கு போறீங்களா, யாரோ ஒருத்தவங்க உங்களை என்டர்டெயின் பண்றாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஊர் சுத்தீங்களா, வேற வேற ஆட்களை பாக்குறீங்க, அவங்க எதுவும் சொல்றாங்க அதை கேட்குறீங்க, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தவர்களிடமிருந்து மகிழ்ச்சியை பெறுவது எளிது, அதனால வெளியில இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அதுதான் அதோட சிரமம், ட்ரிக்கியும். வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வேலையை நாம தான் செய்யணும். அதை இன்னொருத்தரே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அதனாலதான் பார்த்த முடியே பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணை தான் 10 வருஷம் லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ண, பார்த்த முடியே பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்குது. இதுக்காக வீட்டுக்குள்ள 10 பேர் குடியிருக்கா வைக்க முடியும்? வாங்க வாங்க, தெருமுனையில் இருக்கவங்களாம் வாங்க, எங்க வீட்டுக்கு ஒரு 20 பேர் இருக்கு, வேற வேற மூஞ்சியா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் தான் பார்த்த முடியே பார்த்துக்கிட்டு இருக்கு? ஆக்சுவலா வாழ்வின் சுவாரஸ்யமே என்னன்னா,
பார்த்த முங்கியே நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் பண்ண வேலையே நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்னாதா நீங்க வாழ்க்கையை சிஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னே அர்த்தம். வாழ்க்கையை சிஸ்டமைஸ் பண்றதுங்கிறது என்ன? சாதாரண விஷயங்களே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அவ்வளவு காரணிகள் தேவைப்படுது. அப்படி வச்சுக்கோங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், சோசியல் மீடியா, சினிமா, மாலு, டிவி, கோபிநாத், இவ்வளவு பேரை நம்மளை சந்தோஷப்படுத்த தேவைனா அப்ப சந்தோஷத்தை நம்ம வெளியில தேடிட்டு போகணும்னு அர்த்தம். ஆசை ஆசையா நம்ம வாங்கின வீடு அல்லது வாடகைக்கு கூடியிருக்க வீடு ஏதோ ஒண்ணு, அது எவ்வளவு நினைவுகளை சுமந்ததாக இருக்கு. வீடு என்பது வீடு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஏன் இந்த மகிழ்ச்சியை கொண்டு வர முடியல அப்படின்னா, வீடுகள் என்ன பழசாவே பழசாவே இருக்கு. யாரோ உடைய அதிகாரத்தின் கீழே இந்த வீடு இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கெல்லாம் முன்னால பாத்தீங்கன்னா அப்பாவின் அதிகாரத்துக்கு கீழே வீடு இருக்கிறது. அப்பாவுக்கு தோணாதான் வீடே செட் பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? அப்பா மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்குன்னு ஒரு மேசை இருக்கும், அதை மற்றவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. அவருக்கு மட்டும் நைட்டு டிஃபன் பண்ணுவோம், மற்றவனுக்கு தான் சோறு. அவருக்கு மட்டும் காலையில பார்லி கஞ்சி தருவாங்க, நமக்கு ஒண்ணுமே தர மாட்டாங்க. அப்புறம் காலையில டிகாசன் மட்டும் காபி அவருக்கு தான், மற்றவனுக்கு எல்லாம் கருங்காப்பி மட்டும்தான். அப்ப அப்பாவினுடைய அதிகாரத்தை ஒட்டியதாக ஒரு காலத்திலே வீடு இருந்தது. சில வீடுகளில் அம்மாவின் அதிகாரத்தை ஒட்டியதாக வீடு இருக்கும். அவர் சொல்லி வச்சு கேட்டு பேசாம இருப்பாப்புல, ஆக்கி போற சாப்பிடுவாப்புல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாப்புல. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஒரு பெரியவர் மண்டே மண்டே ஆட்டார், கரெக்டா சொன்னீங்க தம்பி, இது ஏதோ புதிய விஷயம் இல்ல, உங்க அம்மா இருக்கு உங்களை தான் சொல்ல அப்படின்னு. அப்ப யாரோ ஒருவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் வீடுகள். அப்போது முழுக்க முழுக்க அப்பாவை மையப்படுத்தியதுதான். நானும் கிட்டத்தட்ட 30 வயசாகிற வரைக்கும் எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி சிக்கனும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க அம்மா சின்ன வயசு இருந்தா சொன்னாங்க, எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படி எங்க அம்மா சொன்னதுனால எனக்கு தேங்காய் சட்னி பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்புறம் வெளியே திரும்ப போய் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கொண்டு அப்புறம் வேற வேற ஆட்கள்லாம் சமைச்சு கொடுக்க சாப்பிட்ட பிறகுலாம் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத இடமே தேங்காய் சட்னி தான். அப்புறம் எங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் நீயாவே சொல்லி சொல்லி மண்டையில் ஏற்றி எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்க வச்சுட்ட, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கவே இல்லைம்மா, வேற வேற சட்னிலாம் அவ்வளோ இருக்கு, ஹோட்டலில் போனால் ஆறு சட்னி வைக்கிறேன் அருமையாக இருக்கா, எனக்கு அத்தை வீட்டு போனால் அவங்க அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க, என் மனைவி இப்படி செஞ்சு கொடுக்குறா அப்படிலாம் கூட நான் சொன்ன பிறகு எங்கள் அம்மா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. எப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் 35 வயசில் சொன்னாங்க, இல்லடா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், ஆறு ஒன்று செய்ய முடியாது, நான் உன்னையும் உங்கள் அண்ணன்டையும் உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும்னு சொல்லி வளர்ந்துருக்காங்க. என்ன புத்திசாலி திறம்பாரு. அப்போ வீடுகள் அப்பாவை மையப்படுத்தி இருந்த காலகட்டம் என்பது ஒன்று. சில நேரங்களில் அம்மாவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. பிள்ளைகளுக்கான குரல்லாம் பெரிதாகலாம் எழுப்பலாம் முடியாது, அப்பா என்ன சொல்கிறாரோ அவ்வளோ தான். அப்புறமா அம்மாவுடைய முந்தானை பிடித்து கொண்டு நம்ம பேசலாம், நம்ம அப்பா அப்படி சொல்லிட்டாரு விடுப்பு, அப்பா சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் சொல்ல முடியும், அப்பா சொல்லிட்டாங்க தப்பாயிடும், அப்பாவின் மரியாதை கெட்டு போய்விடும், அப்பா தவறாக நிறுத்துக் கொள்வார்கள், அவ்வளோதான், சொல்லியாச்சுன்னா சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அப்பாக்கெல்லாம் உண்டு. நீங்கள் சொன்னால் அது அப்படியே செய்யணுமா அப்படின்னு கேட்குற அம்மாக்களும் உண்டு. இதுக்கு நடுவில் பிள்ளைகளுக்கெல்லாம் பெருசாக குரல் கிடையாது. அப்போ வீட்டினுடைய தன்மை 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது போல இப்போ இல்லைங்கிற ரியாலிட்டி குறிக்கணும். இப்போ வீடுகள் அப்பாவை மையப்படுத்தி இல்லை, அம்மாவை மையப்படுத்தி இல்லை, அது பிள்ளைகளை மையப்படுத்தி இருக்கு. அவங்க காலையில் மேகி தின்னாங்கன்னா நாமளும் மேகி தான் நீங்கள் விட்டிருக்கு, காலையில் கேரட் தோசை திக்கிறாங்க கன்றாவியாக இருக்கு அதே நமக்கு ரெண்டு ஊதி விடுறாங்க. அப்போ காலம் மாற மாற வீடு யாரை மையப்படுத்தி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ யாரோ ஒருவரை வீடு மையப்படுத்தியதாக இருக்கிற போது மகிழ்ச்சி குறைவாக இருக்கு. ஏன்னா அந்த ஒற்றை மனிதர் அதிகாரம் மிக்கவராகவும் மற்றவர்கள் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருக்கிற போது ஒரு காலகட்டம் வரை பொறுமை இருக்கு. ஒரு தனிநபருடைய அதிகாரத்திலேயே அந்த வீடு இருந்து கொண்டிருக்கும்னா தனக்கு அதிகாரம் வரும் வரை பிள்ளைகள் காத்திருப்பார், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த பெண் காத்திருப்பார், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த ஆண் காத்திருப்பான். தனக்கு ஒரு அதிகாரம் வருகிற போது அவன் அதுக்கு அத்துக்கிட்டு வந்துடுவான்.